வணக்கம். வேந்தரின் நம்ம தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் திகம்பரி சுந்தரேசன். நான் அருண் பாண்டியன். இன்றைய நாளின் முக்கிய செய்திகளை மாவட்ட வாரியாக தற்போது காணலாம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே ஸ்ரீவைகுண்டத்தில் வெள்ளத்தால் ரயிலில் சிக்கித் தவித்த பயணிகள் 3 நாட்களுக்கு பின்னர் சென்னை வந்தடைந்தனர். கடந்த 17ஆம் தேதி திருச்செந்தூரில் இருந்து ரயில் மூலம் சென்னையை நோக்கி வந்த பயணிகள் ரயில் தண்டவாளத்தில் தேங்கிய வெள்ளம் காரணமாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் அவசர அவசரமாக நிறுத்தப்பட்டது. 2 நாட்களாக சிக்கித் தவித்த பயணிகளுக்கு அப்பகுதி மக்கள் உணவு, குடிநீர் உள்ளிட்டவைகளை வழங்கி வந்தனர். இந்நிலையில் தண்டவாளங்களில் தேங்கிய வெள்ளநீர் வடிந்ததால் ரயில்கள் மீண்டும் சென்னைக்கு இயக்கப்பட்டன. வெள்ளத்தால் 3 நாட்களாக ரயிலில் சிக்கியிருந்த பயணிகள் சென்னை திரும்பியதால் நிம்மதியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் வெள்ள பாதிப்பில் இருந்து மீட்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. தென் மாவட்டங்களில் பெய்த வரலாறு காணாத மழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. இதனிடையே ஸ்ரீவைகுண்டத்தில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த கர்ப்பிணி பெண் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் அந்த பெண்ணுக்கு இன்று ஆண் குழந்தை பிறந்துள்ளது. தாயும் சேயும் நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ள நிலையில் குடும்பத்தினர் மகிழ்ச்சியில் உள்ளனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே கிராம நிர்வாக அலுவலரின் கையெழுத்தை இட்டு போலி சான்று தயாரித்து மின் இணைப்பு பெற்றவர்கள் மீதும் அதற்கு உடந்தையாக இருந்த இளநிலை பொறியாளர் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருவெரும்பூரை சேர்ந்த அந்தோணிதுரை என்பவர் சோழமாதேவி ஊராட்சி கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து வருகிறார். இந்த ஊராட்சிக்குட்பட்ட அம்பேத்கர் நகரை சேர்ந்த சிலர் புதிதாக மின் இணைப்பு பெறுவதற்காக கிராம நிர்வாக அலுவலர் அந்தோணிதுரையை நாடியதாகவும் உரிய ஆவணங்கள் இல்லை என கூறி மின் இணைப்பு வழங்க அவர் மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கிராம நிர்வாக அலுவலரின் கையெழுத்தை போலியாக இட்ட சிலர் மின் இணைப்பு பெற்றதாக கிராம நிர்வாக அலுவலர் அந்தோணிதுரை நவல்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பழவேற்காடு கடற்கரை மற்றும் வக்கீம்காம் பகுதியில் எண்ணெய் கழிவுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் ஆய்வு மேற்கொண்டார். பழவேற்காடு, அரங்கம்குப்பம், வைரவன்குப்பம், கோரைக்குப்பம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் எண்ணெய் கழிவுகள் தென்படுவதாக அப்பகுதி மீனவர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் மனு அளித்தனர். அதன் அடிப்படையில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் வருவாய்த்துறை, மீன்வளத்துறை அலுவலர்களுடன் நேரடியாக அப்பகுதிக்கு சென்ற ஆட்சியர் கடற்பகுதி மற்றும் பக்கீம்காம் கால்வாய் பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீன்கள் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு ஆய்வு நடத்தப்படும் எனவும் எண்ணெய் கழிவுகள் இருந்தால் அவை அகற்றப்படும் எனவும் தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பால் விலை உயர்வை கண்டித்து அதிமுகவினர் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பால் கொள்முதல் விலையை 1 லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தி தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டது. இதையடுத்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை பால் கூட்டுறவு சங்கத்தில் எந்தவித அறிவிப்பும் இன்றி 45 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 லிட்டர் பால் 48 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த அதிமுகவினர் மணப்பாறை பால் கூட்டுறவு சங்கத்திற்கு சென்று எந்தவித அறிவிப்பும் அரசு வெளியிடாத நிலையில் எப்படி 1 லிட்டருக்கு 3 ரூபாய் விற்பனை விலையை உயர்த்தி விற்பனை செய்யலாம் என கேட்டு அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரையாண்டு தேர்வுகள் நடக்கும் சித்தையன்கோட்டை அரசு பள்ளி வளாகத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடத்தப்பட்ட சம்பவம் மாணவர்களின் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தீர்க்கப்படாத பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் தமிழக முதல்வரின் சிறப்பு திட்டமான அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொள்ளும் மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிலையில் சித்தையன்கோட்டை பேரூராட்சியில் நடந்த இந்த சிறப்பு முகாமிற்கு பொதுமக்களுக்கு முறையான அறிவிப்பு வழங்கப்படவில்லை எனவும் தேர்வுகள் நடைபெற்று வரும் பள்ளிகளில் முகாம் நடத்தப்பட்டது எனவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியரகத்தில் தொடங்கிய சிறுதானிய நன்மைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் பிரதீப் குமார் துவக்கி வைத்தார். உணவு பாதுகாப்பு துறையின் சார்பில் சிறுதானியத்தை பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருச்சி மாவட்ட ஆட்சியரகத்தில் சிறுதானிய நன்மைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்த நிலையில் கல்லூரி மாணவ மாணவிகள் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சிறுதானியத்தின் பயன்கள் குறித்த பதாகைகளை கையில் ஏந்தி பேரணி சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பொங்கல் போனஸ் 5000 ரூபாய் வழங்க கோரி முதலமைச்சருக்கு தபால் அனுப்பும் போராட்டம் ஏஐடியுசி கட்டிட தொழிற்சங்க சார்பாக நடைபெற்றது. சீர்காழி தலைமை தபால் நிலையம் முன்பு ஏஐடியுசி கட்டிட தொழிலாளர் சங்க சார்பாக மாவட்ட செயலாளர் ராமன் தலைமையில் பொங்கல் போனஸ் வழங்க கோரி முதல்வருக்கு தபால் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏஐடியுசி கட்டட தொழிலாளர்களுக்கு பொங்கல் போனஸ் 5000 ரூபாய் வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கேனில் உயிருடன் தவளை இருந்ததாக வந்த புகாரை அடுத்து தண்ணீர் நிறுவனத்தில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் அதிரடி ஆய்வு மேற்கொண்டார். தர்மபுரம் சாலையில் செயல்பட்டு வரும் கிருஷ்ணா என்ற குடிநீர் சுத்திகரிப்பு நிறுவனம் குடிநீரை மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பி மிகப்பெரிய அளவில் விற்பனை செய்து வருகிறது. இந்நிலையில் கச்சேரி சாலையில் உள்ள மளிகை கடை ஒன்றில் வாடிக்கையாளர் வாங்கிய வாட்டர் கேனில் உயிருடன் தவளை ஒன்று இருந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மற்றும் நகராட்சி உணவு பாதுகாப்புத்துறைக்கு புகார் தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் புஷ்பராஜ் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் சுகாதாரமற்ற முறையில் காலி கேன்கள் உள்ள இடத்தில் தவளைகள் நத்தை போன்றவை இருந்தது தெரியவந்த நிலையில் உடனடியாக நிறுவனத்தில் சுகாதார நடவடிக்கைகள் மேற்கொள்ள உத்தரவிட்டு கடுமையாக எச்சரித்து சென்றார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சட்டவிரோதமாக கள்ளச்சந்தையில் மது விற்பனை அதிக அளவில் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு வந்துள்ளது. பெருமாள் மலைப்பகுதியில் அரசு டாஸ்மாக் கடை இல்லாத காரணத்தினால் போலியான கடைகளை சமூக விரோதிகள் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இப்பகுதிகளில் காலை வேளையிலேயே மது பாட்டில்கள் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் நடமாடும் பகுதிகளில் குடிமகன்கள் தொல்லை அதிக அளவில் உள்ளதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே உடனடியாக போலியான மதுபான கடையை நடத்தி வருபவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு அப்பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கலப்பு திருமணம் செய்து கொள்ளவிருக்கும் காதல் ஜோடி பாதுகாப்பு கேட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். சென்னையை அடுத்த பட்டாபிராம் நகர் பகுதியைச் சேர்ந்த ஜனபா நவாஸ் என்ற இஸ்லாமிய பெண் பூந்தமல்லியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். அதேவேளையில் தனது நிறுவனத்தில் கார் ஓட்டுநராக பணிபுரியும் இந்து மதத்தைச் சேர்ந்த இளையராஜா என்பவரை காதலித்து வந்துள்ளார். தனது வீட்டில் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த பெண் வீட்டை விட்டு வெளியேறி கடலூரில் உள்ள காதலன் வீட்டுக்கு சென்றுள்ளார். இதனிடையே அப்பெண்ணின் வீட்டார் செல்போனில் தொடர்பு கொண்டு மிரட்டுவதாகவும் இந்து கோவிலில் திருமணம் செய்ய சென்றால் மாற்று மதம் சார்ந்த பெண் என கூறி மறுப்பதாகவும் காதல் ஜோடி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். நீலகிரி மாவட்ட ஊராட்சி குடிநீர் குழாய் இயக்குபவர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் சங்கம் சார்பில் 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த பல ஆண்டுகளாக பணியாற்றி வருவதாகவும் ஊதியம் நிலுவைத் தொகை மற்றும் அரசு சலுகைகள் முறையாக கிடைக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். மேலும் 2013 ஆண்டு முதல் 3 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ச்சியாக பணியாற்றிய துப்புரவு பணியாளர்களை சிறப்பு காலமுறை ஊதிய விகிதத்தில் சேர்த்து அதற்கு உண்டான ஊதியமும் நிலுவைத் தொகையையும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தமிழகத்தில் மாநில எல்லைகளில் உள்ள அனைத்து ஆர்டிஓ சோதனை சாவடிகள் மற்றும் காலாவதியான சுங்க சாவடிகளை அகற்ற மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் யுவராஜ் தலைமையில் பூந்தமல்லி சோதனை சாவடி அருகே வாகன ஓட்டிகளிடம் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடு முழுவதும் சோதனை சாவடிகளை அகற்ற மத்திய அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் காலாவதியான சுங்க சாவடிகளையும் அகற்ற மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கை என தெரிவித்தனர். சிவகங்கை அருகே பில்லி சூனியம் கழிப்பதாக கூறி தங்கத்தோட்டை அபகரித்த 4 ஐயப்ப பக்தர்களை கிராம மக்கள் மரத்தில் கட்டி வைத்து தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதகுப்பட்டி சக்தி நகர் பகுதியைச் சேர்ந்த மும்தாஜ் என்பவர் அவரது வீட்டில் தனியாக இருந்ததாகவும் அப்போது ஐயப்ப மாலை அணிந்தபடி அங்கு சென்ற 4 பேர் கோயிலுக்கு காணிக்க கேட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் வீட்டில் உள்ள பில்லி சூனியத்தை கழிப்பதாக சொல்லி அவர் அணிந்திருந்த 2 கிராம் தங்கத்தோடை வாங்கி மந்திரம் செய்து தருவதாக கூறிவிட்டு தோட்டை எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. உடனே அந்த பெண் கத்தி கூச்சலிட்டதால் அருகில் இருந்தவர்கள் 4 பேரையும் பிடித்து மரத்தில் கட்டி வைத்து தாக்கியுள்ளனர். தகவல் அறிந்து வந்த மதகுப்பட்டி காவல்துறையினர் 4 பேரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது நூதன முறையில் தங்க நகையை அபகரித்தது உறுதியானதால் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர்.
வருவாய்த்துறை அதிகாரிகள் பணம் பெற்றுக் கொண்டு தனியார் சோலார் நிறுவனத்துக்கு சாதகமாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கென வழங்கப்பட்ட நிலத்தை அபகரிக்க முயற்சிப்பதாக கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே தண்டரை கிராமத்தில் தனியார் சோலார் நிறுவனமானது 30 ஏக்கர் நிலம் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலத்திற்கு செல்வதற்காக அப்பகுதியில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தின் வழியாக வருவாய்த்துறை அதிகாரிகளின் உதவியோடு பாதை அமைக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் முயற்சியும் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் தண்டரை திருவண்ணாமலை சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவை நரசிபுரம் அருகே ஊருக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். நரசிபுரம் மலைப்பகுதியிலிருந்து இரவு நேரங்களில் வரும் காட்டு யானைகள் மலையை ஒட்டிய கிராமங்களுக்குள் நுழைந்து விளைநிலங்களில் பயிர்களை சேதப்படுத்தி செல்கின்றன. அந்த வகையில் புல்லாக்கவுண்டர் புதூர் பகுதியில் ஊருக்குள் சுற்றிய காட்டு யானையால் சாலையில் நடமாடியவர்கள் ஓட்டம் பிடித்தனர். தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். யானை ஊருக்குள் சுற்றி வரும் சிசிடிவி காட்சிகள் மற்றும் பொதுமக்களை விரட்டும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள் வைரலாகி பரவி வருகிறது. ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள உதவி மையத்தினை சுகாதார பணிகள் இணை இயக்குநர் அம்பிகா சண்முகம் திறந்து வைத்தார். நோயாளிகளுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை வழங்கும் வகையில் பல அறக்கட்டளைகள் சார்பில் மருத்துவமனை வளாகத்தில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை சுகாதார பணிகள் இணை இயக்குநர் அம்பிகா சண்முகம் மற்றும் மருத்துவமனை கண்காணிப்பாளர் வெங்கடேஷ் ஆகியோர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து உதவி மையத்தில் 5 சமூக உதவியாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் மூலம் மருத்துவமனைக்கு வரும் நபர்களுக்கு தேவையான அனைத்து வழிகாட்டுதல் உதவிகளும் செய்து தரப்படும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். நாடாளுமன்றத்தில் திருமாவளவன் உள்ளிட்ட எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையத்திற்கு பூட்டு போட முயன்ற விசிகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மக்களவையில் ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடு குறித்து கேள்வி எழுப்பிய விசிக தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் 97 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்ட விசிகவினர் அலுவலகத்திற்கு பூட்டு போட முயன்றனர். அப்போது தடுக்க முயன்ற போலீசாருக்கும் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதற்கிடையே ஒருவர் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே வீட்டின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததில் 3 பேர் காயமடைந்தனர். காரைக்குடி பாபுசி சாலையில் நகராட்சி பணியாளர் உமா என்பவர் தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் கனமழை காரணமாக வீட்டின் மேற்கூரையின் சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து விழுந்தது. இதனால் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த உமா, அவரது கணவர் வேலு மற்றும் மகள் ஆகியோர் படுகாயமடைந்தனர். தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் சேர்ந்து மூவரையும் மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் வீட்டின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தஞ்சையில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த தடை செய்யப்பட்ட 2 டன் எடையிலான குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்தனர். தஞ்சை RMS காலனி அருகே ரத்தினசாமி நகரில் உள்ள வீடு ஒன்றில் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்து கள்ளச்சந்தையில் விற்கப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படி தனிப்படை போலீசார் சோதனை நடத்தியதில் வீட்டில் மறைத்து வைத்திருந்த போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனையடுத்து 3 பேரை கைது செய்த போலீசார் மூட்டை மூட்டைகளாக 2 டன் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. திருச்சி அருகே இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடையில் தீ விபத்து ஏற்பட்டு அருகிலிருந்த கூரை வீடு பற்றி எரிந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. தொட்டியம் தட்டார தெருவில் அதே பகுதியைச் சேர்ந்த சுந்தரம் என்பவர் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடை நடத்தி வருகிறார். எதிர்பாராத விதமாக கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உள்ளே இருந்த 6 பைக்குகள் மற்றும் இயந்திரம் தீயில் எரிந்து சேதம் அடைந்தன. இதேபோல் அருகிலிருந்த சரசு என்பவரது கூரை வீட்டிலும் தீ பரவியதால் குடியிருப்பு வாசிகள் அலறி அடித்து ஓடியதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சென்ற முசிறி தீ அணைப்பு படையினர் தண்ணீர் பீச்சு அடித்து தீயை அணைத்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே தொட்டியம் போலீசார் தீ விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் பணியில் இருந்த காவல் உதவி ஆய்வாளரை
தலைக்கேறிய மதுபோதையில் தாக்கிய இளைஞரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை கோட்டூர்புரம் அடுத்த மூப்பனார் பாலம் அருகே தாறுமாறாக இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு இளைஞர்கள் பெண்ணின் மீது மோதி விபத்து ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. அப்போது அருகில் இருந்த காவல் உதவி ஆய்வாளர் அங்கு சென்று பார்த்தபோது இளைஞர்கள் இருவரும் மதுபோதையில் வாகனத்தை ஓட்டி வந்தது தெரிய வந்தது. அதனால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க முயன்ற காவலரை போதை ஆசாமிகள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த வழக்கில் தப்பியோடிய இளைஞர்களை சிசிடிவி பதிவுகள் அடிப்படையில் அடையாளம் கண்ட தேனாம்பேட்டை போலீசார் அபிராமிபுரத்தைச் சேர்ந்த ஹர்ஷவர்தன் என்பவரை கைது செய்த நிலையில் அவரது நண்பரான பிரான்சிஸ் என்பவரை வலைவீசி தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் மழைக்கு பிந்திய வனவிலங்கு கணக்கெடுப்பு பணி துவங்கியுள்ளது. அடர்வன பகுதியான சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் 10 வன சரகங்கள் உள்ளன. இதில் ஆண்டுதோறும் மழைக்கு பிந்திய வனவிலங்கு கணக்கெடுக்கும் பணி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் தற்போது தொடங்கியுள்ள கணக்கெடுப்பு பணிகள் தொடர்ந்து 6 நாட்களுக்கு சத்தியமங்கலம் வனசரகம் மற்றும் ஆசனூர், பவானிசாகர், தாலவாடி உள்ளிட்ட 10 வனசரகங்களிலும் துவங்கியது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வனசரகர் பழனிசாமி, இந்த கணக்கெடுப்பு பணியில் 6 பேர் கொண்ட துப்பாக்கி ஏந்திய வனத்துறையினர் குழு வனப்பகுதிக்குள் மாமிச உண்ணிகளையும் தாவர உண்ணிகளையும் நவீன உபகரணங்களை கொண்டும் வனவிலங்குகளின் கால்பாதங்களையும் எச்சங்களையும் வைத்து கணக்கெடுக்க உள்ளதாக தெரிவித்தார். ஒவ்வொரு பீட்டிற்கும் 3 பேர்கள் கொண்ட குழுவாக அமைக்கப்பட்டு சத்தியமங்கல வனச்சரகத்தில் 7 பீட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் 56 பீட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் இன்று முதல் மாமிச உண்ணிகள் தாவர உண்ணிகளுடைய கணக்கெடுப்பு தொடங்கி நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தனியார் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவர் கல்லூரி வளாகத்தில் உள்ள கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. குள்ளபுரம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியில் திருச்சி துறையூரை சேர்ந்த தீபக் சந்திரன் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். இந்நிலையில் மாணவ் தீபக் சந்திரன் கல்லூரி வளாகத்தில் உள்ள கிணற்றில் மர்மமான முறையில் சடலமாக கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சக மாணவர்கள் ஜெயமங்கலம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். உடனடியாக கல்லூரிக்கு சென்ற காவல்துறையினர் உடலை மீட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் மாணவர் உயிரிழப்பு குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் அருகே உள்ள ஔவையார் பாளையத்தில் டிரைவரை கொலை செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேருக்கு மாவட்ட நீதிமன்றம் இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்துள்ளது. கலிங்கியம் ஊராட்சிக்குட்பட்ட ஔவையார் பாளையத்தைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் கடந்த 2019 ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த முன்னாள் பாமக மாவட்ட செயலாளர் மணிமோகனின் மனைவி செல்வியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக கூறி அவரை கொடூரமாக கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மணிமோகன், பூபதி ராஜா, சதீஷ்குமார் மற்றும் நாகராஜ் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதியப்பட்டு நடைபெற்ற விசாரணையில் 4 இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கி நீதிபதி தயாநிதி உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரம் அருகே இரவு நேரத்தில் இளைஞர்கள் நாய்களை அடித்துக் கொன்று இழுத்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வளவனூர் அருகே போர்த்தெரு பகுதியில் வீட்டில் வளர்த்து வரப்பட்ட நாய்கள் ஒவ்வொன்றாக காணாமல் போனதையடுத்து சந்தேகமடைந்த நாய்களின் உரிமையாளர்கள் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர். அப்போது 4 இளைஞர்கள் நாய்களை அடித்துக் கொன்று இழுத்து சென்றதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுவரை அந்த பகுதியில் 6 நாய்களுக்கு மேல் காணாமல் போனதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் சிசிடிவி காட்சிகளில் உள்ள நபர்களை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் காதலிக்க மறுத்த கூலி வேலை பெண்ணை அரிவாளால் வெட்டி கொன்றனவரை போலீசார் கைது செய்தனர். ஆராய்ச்சிப்பட்டி காளியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த பூமாரி என்ற பெண் திருவண்ணாமலை சாலையில் உள்ள செங்கல் சூளை ஒன்றில் கூலி வேலை செய்து வந்துள்ளார். அதே செங்கல் சூளையில் வேலை பார்த்து வந்த மங்காபுரம் பகுதியைச் சேர்ந்த திருப்பதி என்பவர் பூமாரியை தன்னிடம் பேச சொல்லியும் காதலிக்க சொல்லியும் வற்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையை அடுத்து திருப்பதி செங்கல் சூளை வேலையை விட்டு கோழிக்கடையில் பணிக்கு சேர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 14 தேதி வேலை முடிந்து வீட்டிற்கு சென்ற பூமாரியை திருப்பதி கத்தியால் வெட்டியதால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த திருப்பதியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இத்துடன் வேந்தரின் நம்ம தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.